அசோக்கின் வினோதமான நடவடிக்கைகளை பார்த்து சந்தனாவும் திலகாவும் அதிர்ந்து போனார்கள். சந்தனா அவளுடைய போனை எடுக்க மின்னல் வேகத்தில் அதை அசோக் தட்டி பறித்தான். அப்படியே திரும்பி திலகாவின் பேகையும் பிடுங்கியவன் இரண்டையும் ஜன்னல் வழியாக தூக்கி வெளியே இருந்தான். அவன் கண்களில் ஒரு ஓனாயின் வெறி தெரிய பார்க்கவே கொடூரமாக இருந்தான். அசோக், காரை நிப்பாட்டு, நான் ஹரிஷ பார்க்க போனோம். சந்தனா கூறியதை கேட்டவன் அவளை முறைத்தான். முடியாது, உன்னை என்னோட சொத்தை ஆக்குறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். இவ்வளோ கஷ்டப்பட்டவனை தூக்கி இருக்கேன், ஈஸியாக இறக்கி விட்டுட்டு போறதுக்கு நான் என்ன முட்டாளா? கொஞ்ச நேரத்திற்கு முன்பு சந்தனா சொன்ன டயலாகை அவளிடமே திருப்பி சொன்னான் அசோக். சந்தனா காரின் டோரை திறக்க முயற்சித்தாள். ஆனால் அவளால் அதை அசைக்க கூட முடியவில்லை. எழுந்து அசோக்கின் சட்டையை பிடித்து இழுத்து அவனோடு சண்டை போட்டு அந்த காரை நிறுத்த முயற்சி செய்தாள். ஆனால் அனைத்தையும் இழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டு இருந்த அசோக்கிடம் இப்போது ஒரு அசுர பலம் வந்திருந்தது. கிட்டத்தட்ட அவன் சைக்கோவை போலத்தான் இருந்தான். அதனால்தான் திருமணம் முடிந்த சந்தனாவை இப்படி வலுக்கட்டாயமாக கடத்தி கொண்டு போவதால் எந்த பிரயோஜனமும் இருக்கப் போவதில்லை என்பது அவனது புத்திக்கு உரைக்கவே இல்லை. அவனுடைய மனதில் இப்போதைக்கு சந்தனாவை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. வேறு எதை பற்றியும் அவன் யோசிக்க தயாராக இல்லை. பின்னால் இருந்து அவனை தாக்கி கொண்டிருந்த சந்தனாவை ஒரே கையால் சமாளித்தவன் ஒரு இடத்தில் காரை நிறுத்தி அவளை ஓங்கி ஒரு அறை விட்டான். அதுவரை பயந்து ஒடுங்கி போய் அமர்ந்திருந்த திலகா அதை பார்த்து கத்தி அழவே ஆரம்பித்து விட்டார். வெளியே பார்க்க தைரியமாக இருந்தாலும் அடிப்படையில் திலகா ஒரு கோழை. அதனால்தான் அந்த ஃபேமிலியில் அவர்களுக்கு சரியான மரியாதை கிடைக்காவிட்டாலும் பாட்டியின் நிழலிலேயே காலத்தை ஓட்ட நினைத்தார். சந்திரனி கொஞ்சம் அமைதியாரு, அவன் ரொம்ப கோபமா இருக்கான். எதுவாக இருந்தாலும் கார் நின்னதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். நீ தப்பிக்கிறதுக்காக பண்ணுறதில்ல, அவன் தடுமாறி காரை எங்கேயாவது கொண்டு போய் விட்டான்னா நம்ம உயிருக்கும் தான் அது ஆபத்து என்று எச்சரித்தார். அதன் பிறகு அசோக்கை வெறுப்புடன் பார்த்தவர், சே ஒன்ன போய் நம்பின பாரு, நானே இது வரைக்கும் என் பொண்ணை கை நீட்டி அடித்ததில்லை, நீ இப்போவே அவளை அடிக்கிறியா? இதில் அவளை கல்யாணம் வேற பண்ணிக்கணுமா உனக்கு ராஸ்கல் என்று ஆத்திரத்துடன் கத்தினார். ஹலோ மாமியாரே, அவள் அடையிறதுக்கு நான் அவள் புருஷன்கிட்டயே பர்மிஷன் கேட்கல, உங்ககிட்ட தான் கேட்க போறேனாக்கும் அசோக் அலட்சியமாக சொல்ல சந்தனாவிற்கு குமட்டி கொண்டு வந்தது. சீ, இப்படிலாம் பேச உனக்கு வெக்கமா இல்லை? இவ்வளோ நாளாக என்கிட்ட எப்படி நினச்சிக்கிட்டு இருந்த? நான் உன்னை என்னோட நம்பிக்கையான ஃப்ரெண்டாக நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதெல்லாம் ஒரே நிமிஷத்தில் தூக்கி போட்டு சுக்கு நிற உடைச்சிட்டல, எவ்வளோ கேவலமானவன்டா நீ. அசோக்கை பார்த்து சொன்ன சந்தனா அருவறுப்புடன் முகத்தை சுழித்தாள். நீ இப்படி ஹீரோயின் மாதிரி வீர வசனம் பேசினா நான் திருந்திருவேன் நினச்சியா? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு, இனிமேல் யார் நினச்சாலும் இந்த அசோக்கை தடுக்க முடியாது. இதுக்கு மேலே என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. என் பிஸ்னஸ், வீடு, சொத்துன்னு எல்லாமே ஒரே நைட்டில் என்னை விட்டு காணாமல் போயிடுச்சு. இப்படி இருக்கும்போது இனிமேல் நான் எதுக்காக தேவையில்லாமல் நல்லவங்கிற மாஸ்கை போட்டுட்ருக்கணும்? அதான் ஒரிஜினல் முகத்தோட வாழ நான் முடிவு பண்ணிட்டேன். அதோட முதல் ஸ்டெப்பு தான் ஒன்று அடையிறது. அசோக் பேச பேசத்தான் அவனுடைய உண்மையான முகம் வெளிச்சத்திற்கு வந்தது. அந்த முகம் பார்ப்பதற்கே அகோரமாக இருந்தது. சந்தனாவிற்கு அவளையும் மீறி கண்ணீர் வந்தது. ஹரிஷ், நீ எங்க இருக்க? ஒரு துரும்பு கூட என் மேல படாம பாத்துக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியே, இங்க ஒருத்தனை அடிச்சிட்டான் என்று அழுது கொண்டே மனதிற்குள் மௌனமாக புலம்பினாள். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஸ்பீடாக காரை ஓட்டி சிட்டியின் அவுட்டர் பகுதிக்கு வந்த அசோக் கவனமாக கீழே இறங்கி சுற்றிலும் யாராவது கவனிக்கிறார்களா என்று பார்த்தான். அங்கொன்றும் இங்கொன்றுமாக வீடுகள் இருக்க அந்த ஏரியாவே ஒரு மர்ம பிரதேசம் போலத்தான் இருந்தது. இந்த மாதிரியான திருட்டு காரியங்களுக்காகவே ஒதுக்கி விடப்பட்ட அந்த தெருவில் அசோக் ஒரு ரகசிய வீட்டை பார்த்து வைத்திருந்தான். சந்தனாவையும் திலகாவையும் வீட்டிற்குள் கொண்டு செல்வதற்கு முன்பாக கயிறை எடுக்க நினைத்தவன் கார் கதவை கவனமாக பூட்டிவிட்டு சென்றான். என்ன மன்னிச்சிரு சந்தனா, என்னால் தானே இவ்வளோ பிரச்சனை. திலகா அரை வாங்கிய அவளின் கன்னத்தை தடவி கொடுத்தார். நான் தான் சொன்னேன்லம்மா அவனை நம்பாதீங்க நடிக்கிறான்னு, நீங்க தான் என் பேச்சை கேட்கவே இல்லை. விசும்பிக் கொண்டே சொன்னவளை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. கயிற்றுடன் வந்து காரில் ஏறிய அசோக் இருவரின் கைகளையும் பின்னால் இழுத்து இறுக்கி கட்டினார். ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளால் மனதளவில் தளர்ந்து போயிருந்த சந்தனாவால் அதற்கு மேல் அவருடன் போராட முடியவில்லை. அவன் இழுத்த இழுப்பிற்கு சென்றாள். ஹெல்ப், ப்ளீஸ், யாராவது எங்களை காப்பாத்துங்க. திலகா வாயை திறந்து கத்த அவர்களை இழுத்து கொண்டு சென்று ஒரு இருட்டு அறையில் தள்ளி கதவை அடைத்தான் அவன். இந்த ஏரியாலே இந்த ஒன்று ரெண்டு வீடுங்க தான் இருக்கு, இதை விட்டு ஆப்போசிட்ல ஒரு வீடு இருக்கு, அதுலேயும் ஆளுங்க யாரும் குடியிருக்கல.
அப்புறம் யார் வந்து உங்களை காப்பாற்றுவாங்கன்னு நினச்சிங்க? வானத்திலிருந்து ஏதாவது சூப்பர்மேன் வந்து குதிச்சாதான் உண்டு. ஸோ இனிமேல் நானாக மனசு வைக்கிற வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கிருந்து போக முடியாது என்றவன் சந்தனாவை மேலிருந்து கீழாக ரசித்து பார்த்தான். அவளுக்கு உடம்பில் ஏதோ ஊறுவதைப் போல இருக்க முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஹரிஷை டிவோர்ஸ் செய்துவிட்டு அசோக்கை மருமகனாக்கலாம் என்று நினைத்த திலகா அவனுடைய இந்த முகத்தை பார்த்து மிரண்டு போயிருந்தார். அசோக் எப்படி இருந்தாலும் இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. சந்தனாவுக்கு வேற இன்னும் டிவோர்ஸ் ஆகலை. நீ என்ன பண்ணாலும் யூஸ் கிடையாது. இன்னும் அவள் ஹரிஷோட ஒய்ஃப் தான். திலகா அவனுக்கு புரிய வைக்க முயற்சிக்க மாறாக அதை கேட்டு அவனுக்கு கடும் கோபம் வந்தது. வாய மூடு என்று கத்தியவன், என்ன எனக்கே கிளாஸ் எடுக்கிறியா நீ? இந்த அசோக்குக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா? தொலைச்சு கட்டிடும் பார்த்துக்க. ஒற்றை விரலை நீட்டி எச்சரித்தான். திலகாவிற்கு மொத்தமும் நடுங்கியது. என்னை பார்த்தா பைத்தியகாரம் மாதிரி தெரியுதுல உங்களுக்கு? எனக்கு மட்டும் ஆசையா இப்படிலாம் பண்ணணும்னு? நானும் இவ்வளோ நேர் வழியில் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த ஹரிஷ் நாய் குறுக்க வந்துட்டான். நான் விரும்பின பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தேவதாஸ் மாதிரி தாடி வளர்த்துக்கிட்டு எங்கிருந்தாலும் வாழ்க்கைன்னு வாழ்த்து பாடிட்டு போகணுமா? இப்போ என்கிட்ட மிச்சம் இருக்கிறது இவன் மேலே இருக்கிற ஆசை மட்டும்தான். அப்போ அதையாவது நான் தீர்த்துக்கணும்ல? சிகரெட் புகையை ஊதிக்கொண்டே சொன்னவனை பார்க்கவே சந்தனாவிற்கு எரிச்சலாக வந்தது. அசோக் ஒன்னா கேடு, எங்களை விட்டு அதுக்காக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பணம் கூட தர சொல்கிறேன். திலகா சொல்ல அசோக் வெடித்து சிரித்தான். என்ன சொன்ன? பணம் தருவியா? அது எங்கேருந்து வரும்? ஓம் பொண்ணே கம்பெனியை இழுத்து மூடுற நிலைமைக்கு போய் யார் கையிலையோ கால்லையோ விழுந்து பணத்தை வாங்கி கம்பெனியை சாகாமல் காப்பாற்றி வச்சுருக்கா. அப்புறம் அருமை மருமகன் அவனுக்கே பாக்கெட் மணிக்கு ஓம் பொண்ணு தான் கொடுக்கணும். இதில் உங்களை காப்பாற்றுறதுக்கு யார் பணம் தருவா? ஏஜே ஃபேமிலியில் உங்களுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு நான் தான் பர்த்டே பார்ட்டிலே பார்த்தனே. அதுக்கப்புறம்தான் நானே இந்த முடிவுக்கு வந்தேன். மொத்தத்தில் இன்றைக்கி உங்களோட நிலைமையே பரிதாபமாக தான் இருக்குது. இதில் நீ எனக்கு பணம் தரப்போறியா? நக்கலாக கேட்டவன் சிகரெட் புகையை அவர்களின் மீது ஊதினான். அந்த புகை வாசத்தில் சந்தனா இரும. அச்சோ, என் டார்லிங்க்கு சிகரெட் வாசம் சேராதா என்றவன் அதை காலின் கீழே போட்டு நசுக்கினான். அசோக் திலகா திரும்பவும் ஏதோ சொல்ல வர கண்டுப்பான அவன், ஐயா என்ன நீ நை நைனு, எப்படிதான் அந்த ஹரிஷ் உன்னை மாமியாரை வச்சு சமாளிக்கிறானோ என்று முகத்தை சுழித்தான். திலகா பதிலுக்கு அவனை முறைக்க அவனோ சந்தனாவை ரசித்து கொண்டிருந்தான். தன்னையும் மீறி ஆசை உந்த அவளுடைய கன்னத்தை தடவ கைகளை கொண்டு போனான் அசோக். டமால், பின்னால் இருந்து கதவு உடையும் சத்தம் கேட்டது. அந்த வீடு முழுவதும் எதிரொலித்தது. அசோக் அதிர்ச்சியுடன் திரும்பினான். ஆனால் அங்கு ஹரிஷ் மட்டும் நின்றிருப்பதை பார்த்து அவன் ஆசுவாசமாக பெரும் மூச்சு விட்டான். அவனை பார்த்ததும் சந்தோஷப்பட்ட சந்தனா, ஹரி போலீஸ் கால் பண்ணு என்றாள். திலகாவோ, எங்களை எப்படியாவது காப்பாத்து என்று கூறினார். ரெண்டு பேரும் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? அவர்களை பார்த்து கத்திய அசோக்குடைய முகத்தில் கோபமும் எரிச்சலும் போட்டி போட்டது. சந்தனாவின் கைகள் பின்னால் கட்டப்பட்டு இருந்ததை பார்த்து ஹரிஷுக்கு கோபம் சுறுசுறுவென்று ஏறியது. கஷ்டப்பட்டு தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டான். இன்னும் அவள் கன்னத்தில் இருந்த விரல் தடத்தை அவன் பார்க்கவில்லை. அசோக், நீ இதிலிருந்து தப்பிக்க முடியாது. வேணா அவங்கள விட்டுட்டு என்ன பணைய கதையை பிடிச்சி வச்சுக்கோ, ஹரிஷ் மெதுவாக கூறினான். ஒன்றை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? உனக்காக சிங்கிள் பைசா தர்றதுக்கு யாராவது இருக்காங்களா? இதோ இங்கே இருக்கிற உன் பொண்டாட்டி வேணால் பரிதாபப்பட்டு ஏதாவது கொடுத்தாதான் உண்டு. அதுக்கு பேசாமல் நான் அவளையே பிடிச்சி வச்சுக்கலாமே. அது மூலமாக என்னோட இன்னொரு ஆசையாவது தீர்த்துக்க முடியும். என்ன சொல்கிற என்று நக்கலாக கேட்டான் அசோக். அதை கேட்டு ஹரிஷின் கைமுஷ்டி இறுகியது. அது சரி, நீ எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்த? அதுவும் இவ்வளோ சீக்கிரமா? நான் இவங்க ஃபோனை கூட அங்கேயே தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேனே. அப்படின்னா அதை வச்சும் கண்டுபிடிக்க வாய்ப்பில்லை. அப்புறம் இப்படி கரெக்டாக இந்த பிளேஸுக்கு வந்த? குழப்பத்துடன் கேட்ட அசோக்கை அலட்சியமாக பார்த்தான் ஹரிஷ். நீ உங்களை காரில் ஏற்றும்போது நான் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன். அப்படி அவங்க ரெண்டு பேரையும் கடத்திட்டு போகிறத நான் ஜன்னல் வழியாக பார்த்தேன் என்று சொன்னான். ஓ, இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்தே நீ என்னை சேஸ் பண்ணிட்டு வரியா? ஆனால் என்ன பிரயோஜனம், இப்படி ஒத்தையில் வந்து மாட்டியிருக்க என்று அசோக் கூற ஹரிஷ் அவனை பார்த்து சிரித்தான். நான் தனியாளாக வந்தேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஹரிஷ் சொல்லி முடிக்கும் முன்பாகவே வெளியில் பலமான சைரன் சத்தம் கேட்க ஆரம்பித்தது. அசோக்கின் ரியாக்ஷன் இப்போது கோபத்திலிருந்து பயத்திற்கு மாறியது. ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு சந்தனாவிற்கு பின்னால் சென்றவன், நீ நிஜமாவே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டியா என்று கேட்டான். அப்புறம் உன்ன மாதிரி ஒரு முட்டாளை சமாளிக்கிறதுக்கு வேற என்ன பண்ணுறது? ஹரிஷ் திமிராக பதில் சொன்னான்.
இப்போ கூட நீ அவங்க ரெண்டு பேரையும் ரிலீஸ் பண்ணா உனக்கு கம்மியான தண்டனை தான் கிடைக்கும். ஹரிஷ் சொன்னதை கேட்டு அசோக்கின் நெற்று யோசனையில் சுருங்கியது. ஹரிஷ் இந்த ஏரியாவிற்குள் நுழையும் முன்பாகவே போலீஸுக்கு தகவல் கொடுத்தார். ஆனால் அந்த ஏரியாவில் ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாமல் வீடுகள் இருக்க ஒவ்வொன்றாய் தாண்டி இந்த வீட்டை கண்டுபிடிப்பதற்கு இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது. அதனால்தான் அவன் வர கொஞ்சம் லேட்டாகி இருந்தது. நீ பொய் சொல்றேன்னு பச்சையா தெரியுது. அப்புறம் என்கிட்ட தான் ரெண்டு பணைய கைதிகள் இருக்காங்கல்ல, இவங்கள வச்சு ஈஸியாக போலீஸ்கிட்டிருந்து தப்பிச்சுக்க வேணே, அசோக் தைரியமாக கூறினார். அதைத்தான் நானும் சொல்கிறேன், ஆனால் அவங்களுக்கு பதிலாக என்ன வச்சுக்கோன்னு சொல்கிறேன். உனக்கு தேவை போலீஸ்கிட்டிருந்து தப்பிக்க ஒரு பணைய கைதி, அது நானாக இருந்தானா அவங்களா இருந்தானே? ஹரிஷ் கேட்க அசோக் யோசித்தான். அதே சமயத்தில் அவன் சொன்னதை கேட்டு சந்தனா அதிர்ச்சி அடைந்தாள். ஹரி என்ன சொல்கிற நீ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ முதல்ல இங்கிருந்து வெளியே போ என்று பதட்டத்துடன் கூறினாள். ஆனால் திலகாவோ, ஏ சந்தனா, அவன் நம்மளை சேவ் பண்ண கரெக்டாக தான் சொல்கிறான், நீ ஏன் வேண்டாங்கிற, அமைதியாரு, ஹரி சொல்றது கரெக்டு தான் என்று சந்தனாவிடம் சொல்ல அவள் தன் அம்மாவை வெறித்து பார்த்தாள். என்ன இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிற, எங்களை காப்பாத்து, வந்து இங்கே நில்லு என்று ஹரிஷிடம் அதிகாரமாக கூறினார் திலகா. இதையெல்லாம் அசோக் பார்த்து கொண்டே நின்றான். ஏற்கனவே போலீஸ் சுத்தி வளைத்ததில் அவன் உள்ளுக்குள் பயந்து போயிருந்தான். போலீஸ் இங்கு வரும்பொழுதே ஏஜே குடும்பத்திற்கும் தகவல் கொடுத்து விட்டு தான் வந்தார்கள். ஒரு லேடி அசிஸ்டன்ட் கமிஷனர் முன்னால் வர அவருக்கு கீழ் ஒரு சின்ன போலீஸ் படை வந்தது. அதற்கு பின்னாலேயே அனுராதா பாட்டியும் அந்த ஃபேமிலியின் முக்கிய மெம்பர் சிலரும் வந்து சேர்ந்தார்கள். ஏசி மேடம், இப்போ நிலைமை எப்படி இருக்கு? அதில் ஒருவர் கேட்க, அந்த வீட்டிற்கு நேர் எதிர் பில்டிங்கில் நின்று பைனாக்குலர் வழியாக பார்த்து கொண்டிருந்த ஏசி, அந்த கிட்னாப்பரோட ஹரிஷ் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு, அவர் தான் எங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணார் என்று கூறினார். கிட்னாப்பர் யாருன்னு சொல்ல முடியுமா? இந்த முறை பாட்டி கேட்டார். அந்த கடத்தல்காரன் பேர் அசோக்னு தெரிய வந்திருக்கு, அவன் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் கேள்விப்பட்டோம். அந்த ஏசி சொல்ல, என்ன? அங்கிருந்து எல்லோரும் இடி விழுந்ததை போல அதிர்ச்சி அடைந்தார்கள். ஏசி மேடம், நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா? அசோக் ரொம்ப நல்ல பையன், அவன் இப்படி செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, பாட்டி உறுதியோடு கூறினார். அவரை பார்த்து சிரித்த ஏசி, உங்களுக்கு வேணால் இது புதுசாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு இது பழகி போன ஒன்று தான், நீங்கள் நம்பலைனாலும் அதுதான் நிஜம். எப்பவும் இந்த மாதிரி க்ரைமில் ஈடுபடுறவங்க மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்க நல்லவங்க நினைக்கிறவங்க தான் என்றார். அதற்குள் அங்கு பைனாக்குலர் வழியாக பார்த்து கொண்டிருந்த இன்னொரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், மேடம் அவங்க பணைய கைதியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஹரிஷ் உள்ளே போகிறாரு, அந்த அம்மாவும் பொண்ணும் வெளியே வராங்க என்றார். அதை கேட்ட அனுராதா, அப்படியா, அதுவும் நல்லது தான், இந்த ஒரு தடவையாவது ஹரிஷால் அவங்க குடும்பத்துக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கட்டும் என்று அலட்சியமாக கூறினார். சந்தனா ஹரிஷை விட்டுவிட்டு வரமாட்டேன் என்று அழுது அடம் பிடிக்க திலகா அவளை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே வந்தார். அதன்பின் சில பல நிமிடங்கள் கழிய ஹரிஷும் அசோக்கும் தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பது பைனாக்குலர் வழியாக அவர்களுக்கு தெரிந்தது. திடீரென அங்கே மேலும் பதற்றம் தொற்றி கொண்டது. ஓ மை காட், அப்போது திடீரென்று அந்த ஏசி உணர்ச்சி வசப்பட்டு கத்தினார்.